வியூவர்ஸ் இப்போ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய அந்த ஐவோல் டைப் வியூஸ் மெட்டல் கிளாட் வியூஸ். இப்போ ஆயில் சைக்கிள் பிரேக்கருக்கு பதிலாக இந்த மெட்டல் கிளாடு வியூஸை நம்ம வந்து பரவலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா அதிக வோல்டேஜ் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டில் பயன்படுத்தலாம். ஆயில் பிரேக்கரை பயன்படுத்தும் போது அதுக்கான காசு அதிகமாகிறதுனால அதை குறைக்க இந்த மெட்டல் கிளாட் வியூஸை பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆயில் இந்த மெட்டல் கிளாட் வியூஸ் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை பாதுகாக்கிறதுக்கு தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஆன் ஆஃப், அதுக்கப்புறம் எர்த் கண்ட்ரோல், இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறதுக்கு இந்த டைப் ஃபியூஸை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த ஃபியூஸை வந்து 15.5 kV வரைக்கும் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் ஃபால்ட் கரண்ட்டோட அளவு 21.9 kA வரை இருக்கக்கூடிய அந்த சர்க்கியூட்லேயும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு யூனிட்லேயும் மேக்கிங், அதுக்கப்புறம் பிரேக்கிங் ஆயில் சுவிட்ச் வந்து ஆயிலுக்குள்ளே மூழ்கி இருக்கிற மாதிரி இந்த செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆன் ஆஃப் சுவிட்சு ஆயிலுக்குள்ளேயே மூழ்கி இருக்கிற மாதிரி இந்த சுவிட்சை வந்து ஹை வோல்டேஜ் ஃபியூஸோட சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஆன் ஆஃப் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி தான் மெட்டல் கிளாட் ஃபியூஸு. இது வந்து ஒரு சின்ன சைஸு மெட்டல் கிளாட் ஃபியூஸ். இப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃப்ரேம் இருக்கும். மெட்டல் ஃப்ரேமுக்குள்ளே ஒரு இதை ஃபுல்லாகவே ஒரு டேங்க் உள்ளே வச்சு தான் இதை பாதுகாத்துருப்போம். இந்த டேங்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆயிலால் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஃபால்ட் ஏற்படுற சமயத்தில் ஃபியூஸ் உருகும். உருகி அதோட மேற்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கர், அதாவது பிளங்கர் வந்து எஜெக்ட் ஆகி சுவிட்சில் உள்ள மூணு ஃபேஸையும் வந்து ஓப்பன் பண்ணிடும். அப்படி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு தேவையான ஆப்ரேஷனும் கிடச்சிடுது. அதாவது நம்ம ஃபால்ட் ஆகும்போது அந்த சப்ளையர் கட் பண்ணணும். அந்த வேலையை தான் அந்த ஸ்ட்ரைக்கர் எஜெக்ட் ஆகி அந்த மேலே இருக்கக்கூடிய மூணு ஃபேஸையும் ஓப்பன் பண்ணுற வேலையை செஞ்சிடுது. இப்போ இது வந்து பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபியூஸ் தான். அதாவது ஆயில் இம்மர்ஸ்டு பிரேக்கருக்கு பதிலாக, அதாவது ஆயில் சைக்கிள் பிரேக்கருக்கு பதிலாக இந்த டைப் ஃபியூஸ் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக. ஓகே வர்ஸ், இது புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.